அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஒரு பேளை குழம்பு வைக்க போகிறோம். இது வந்து கன்னடத்தில் பேளை குழம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து துவரம்பருப்பும் கத்திரிக்காய் போட்டு வைக்கிறது. இது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். 100 கிராம் துவரம்பருப்பை நான் இப்போ வேக போட்டிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு வந்து பருப்பு ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். இந்த மாதிரி வேகணும். பருப்பு வந்து ரொம்ப குழைய வேக விடக்கூடாது. இந்த நேரத்தில் வந்து நம்ம சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 3 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 2 நான் நல்ல இது தோட்டத்துலேருந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க. நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த கத்திரிக்காயும் வந்து இந்த இதில் சேர்த்துக்கலாம் குழம்புல. கொஞ்ச நேரம் இது வேகட்டும். இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் சில்லும் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டு இதை வந்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். அரைச்சி இதில் ஊற்றணும். இப்போ வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் வெந்துருச்சு. இப்போ வந்து குழம்பு பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ வந்து அரைச்சி தேங்காயும் வெங்காயம் இதை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸு. என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு தேவாங்க சிட்டியார், அவங்க வந்து சொல்லி கொடுத்தது தான் இந்த குழம்பு. இப்போ அவங்க தேவாங்க சிட்டிய கவுண்டர் பேச்சில் வந்து இது பேளை குழம்புன்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழம்பை நான் வைக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டு. வெந்த பிறகு வந்து இந்த புளியை கரைச்சி அந்த தண்ணி அதில் ஊற்றணும். வெந்த பிறகு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. குழம்பு வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த கரைச்சி வச்ச புளித்தண்ணி அதில் வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த பிறகு தாளிக்கலாம். இப்போ வந்து பேளை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு இதை வந்து கொஞ்சம் தாளித்து கொட்டிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இது வந்து நம்ம பருப்பு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றி இந்த மாதிரி குழம்பு வந்து நம்ம சைடு வச்சுருக்க மாட்டோம். இது வந்து எங்கூர் சைடு வந்து இது ஃபேமஸான ஒரு குழம்பு, பேளை குழம்பு. இதை நீங்கள் ஒரு தடவை நான் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ என்ன காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த கடுகும் சீரகத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு விருந்தாடியை வந்தாங்கன்னா டக்குன்னு எங்கள் ஊரில் வந்து 1 கால் கிலோ கத்திரிக்காயை வாங்கிட்டு போய் பருப்பை போட்டு இந்த குழம்பு செஞ்சிருவாங்க. அது ஒரு விருந்தாடிக்கு ஸ்பெஷலாக ஒரு குழம்புன்னு சொல்லிட்டு இந்த குழம்பை செய்வாங்க எங்கள் ஊரில் வந்து. அதுக்கு வந்து காய் வந்து பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இந்த பருப்பும் வந்து குழையக்கூடாது. கொஞ்சம் அரை வேக்காடாக இருக்கணும். அப்போ தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் பறிச்சுக்கோ அந்த கருவேப்பிலை. இப்போ இதையும் அதில் சேர்த்து தாளிச்சுக்கிறோம்.
இப்போ வந்து சூப்பரான சுவையான ஒரு பேள குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மண்பான சாப்பாடு வேலை குழம்பு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.